ஹே, வெல்கம் டு வினோ செஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஸ்கேம், என்ன கோல்டு அப்படின்னு கேட்குறீங்க. முன்னாடி வினோ செஷன் பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நைபர்ஸ், ரிலேட்டிவ், பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அது டபுள். ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று இருந்தது. என்ன விஷயம் கேட்குறீங்களா, லலிதா ஜுவல்லரி எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. லலிதா ஜுவல்லரியில் என்ன நடக்குது, என்ன விஷயம் அப்படின்றது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா. ஆமாங்க, நீங்கள் வாங்குற தங்க நகையில் அதுவும் கல் இருந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது வேக்ஸ் இல்லை, அது ஒரு கல் ஸ்டோன் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டோன் வந்து வெயிட் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் கல்லை வந்து பதிக்கிற அந்த வேக்ஸில், அந்த வேக்ஸ் பதில் ஏதோ ஒரு மெட்டல் ஒன்று இருக்குது. அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பெரிய பரபரப்பாக எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் அதில் வந்து பெருசாக ஒளிபரப்பில், ஏன்னா அவங்க எவ்வளோ பைசா வாங்கியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் ஸோ இந்த விஷயத்தை வந்து அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, நாட் ஒன்லி லலிதா ஜுவல்லரி, பெரிய பெரிய கடை இருக்கட்டும், ஜிஆர்பியா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கடை இருக்கட்டும், எல்லாருமே இதே விஷயம் தான் பண்ணும். ஏன்னா வந்து கோல்டு ரேட்ன்றது எல்லாருமே சேர்ந்தோம். இன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு ரேட் என்னன்னா 5084 ருபீஸ் இன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு. ஸோ அவங்களுடைய விஷயம் என்ன வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம் கோல்டுல 20 கிராம் தான் கோல்டு இருக்கு. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 60 கிராம் கோல்டு, 20 கிராம் தான் கோல்டு, மற்ற அந்த கல்லு பாய்ச்சி வெயிட் தான், அது வந்து கோல்டே கிடையாது, உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி ஏமாத்திருக்கும் போது எவ்வளவு ஏமாத்திருக்காங்கன்னு கேட்டீங்களா, இன்னைக்கு ரேட் 584 ரூபா, நீங்க ஒரு 60 கிராம் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா, சைக்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு 3 லட்சம் ரூபா வரும்னு வச்சுக்கோங்களா. ஆனா உங்களுடைய தங்கத்துடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,04,000 ரூபா மட்டும்தான். ஏன்னா அதுல 20 கிராம் மட்டும் தான் கோல்டு, மற்றது எல்லாமே வந்து கோல்டு கிடையாது. உங்களை ஏமாத்திருக்காங்க, அந்த கல்லு முத்து கல்லுன்னு சொல்லி கல் எல்லாம் வச்சு பதிச்சிருக்காங்க இல்லைங்க, அதான் உங்களை வந்து ஏமாத்துறது. நாட் ஒன்லி நான் இப்பயும் சொல்றேன், இந்த விஷயம் வந்து லலிதா ஜுவல்லரி தான் இருக்குமா அப்படின்றது கிடையாது. என்னுடைய சந்தேகம் என்னன்னா, கோல்டு எப்படி எல்லாத்துலயும் ஒரே ரேட் இருக்கும், ஸோ எல்லா கடையிலுமே இதே மாதிரி விஷயம் தான் இருக்கும். சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் இந்த விஷயத்த எல்லாருமே செஞ்சிருப்பாங்கன்னா என்னுடைய சந்தேகம், உங்களுடைய சந்தேகம் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கல்லு வச்ச கோல்டு யாரும் வாங்காதீங்க அப்படின்றதா என்னுடைய ஒரு பெரிய அட்வைஸ். கோல்டு வாங்க போறீங்க அப்படின்னா கல்லு வச்சது யாருமே வந்து இனிமேல் வாங்காதீங்க, வெயிட் வந்து கரெக்டாக போட்டு பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்றது சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் டிசைன்ஸ் நிறைய இருக்கு, நிறைய ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து வாங்காதீங்க. ஏன்னா வந்து சைக்கோலி அப்படின்றதுலாம் எது நம்மளுடைய கோல்டுடையது, நிறைய ஹோல்ஸ் இருக்கு, அந்த ஹோல்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம காணாம போச்சு, மிச்சம் இருக்கிற கோல்டு தான் நம்ம பண்ணிக்கிறீங்க வாங்குறீங்க. ஸோ கோல்டு விஷயம் பொறுத்த வரைக்கும் அந்த கல்லு வச்சது நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க ஏமாந்து போறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதில் நீங்க வந்து காயின்ஸா வாங்கி அந்த காயின்ஸை நீங்க வந்து செயினா பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம், மோதிரமா போட்டுக்கலாம், நீங்க என்ன வேணுமோ அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட் ஒன்லி லலிதா ஜுவல்லரி, நீங்க லலிதா ஜுவல்லரி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஸோ லலிதா ஜுவல்லரி போகக்கூடாது, அது ஜிஆர்டி போலாம், இல்லை வேற கடைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ என்ன ஒரு விஷயம் தான், எல்லாருமே இது ஒரு விஷயம் தான் இருக்கும், இந்த ஒரு கல் இந்த மாதிரி வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னா நாட் ஒன்லி இன் லலிதா ஜுவல்லரின்னு நான் திரும்ப சொல்றேன். ஸோ எல்லா ஜுவல்லர்ஸ்லயுமே சேம் இதே விஷயம் தான் நடந்திருக்கும். ஸோ கல் வச்சது தயவு செஞ்சு போய் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கான சோஷியல் டாக்கை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக்கை நம்ம சந்தி, அதோட உங்களுக்கு பாய் பாய்.